ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு ப்ரிவெண்ட் யுவர் யூடியூப் சேனல் ஃப்ரம் த ஹேக்கிங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப் யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக நிறையா ஒரு நியர்லி ஒரு 10 to 15 யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து நாட் ஓன்லி யூடியூப் சேனல், ஒரு வெப்சைட் இருக்குது இல்லை ஒரு ஏதாவது உங்கள் ஒரு ஃபோரம் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி ஹேக் பண்ணுறதை ஹேக் பண்ணுறாங்களா, எப்படி வந்து ஹேக் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் வந்து சப்போஸ் வந்து ஹேக் பண்ணாலும் வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன், ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுளில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஹேக் பண்ணுறாங்கன்னா எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹேக் பண்ணுறதோட எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ எப்படி ப்ரிவென்ட் எப்படி வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்கள் யூடியூப் சேனலை வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆப்ஷன் கேட்கும் இல்லையா, அந்த சேவ் பண்ணுற ஆப்ஷனை வந்து சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எப்போ வந்து சேவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உங்களோட சிஸ்டத்தோட குக்கீஸில் போய் ஸ்டோர் ஆகும். குக்கிங்கிறது ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஒரு ஸ்மால் ஃபைலு, அந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த குக்கியில் வச்சு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக லாகின் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இன்டர்நெட்டில் உங்கள் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணலாம், அந்த குக்கி ஃபைலை வந்து காப்பி பண்ணி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதர் யூசர்ஸ், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, உங்கள் அன்வான்டெட் இமெயிலேருந்து ஏதோ லிங்க் வருது, இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்கள் சிஸ்டத்தோட பேக்ரவுண்டில் அந்த குக்கி ஃபைலை டிஃபால்ட்டாக காப்பி பண்ணி அவங்க எடுத்துக்கோங்க, ஹேக்கர்ஸ் எடுத்துகிட்டு. அந்த ஹேக்கர்ஸ் வந்து அந்த குக்கி ஃபைல் என்னென்ன சேவ் ஆகிருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து உங்கள் யூடியூப் சேனல் லாகின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை, ஓகேங்களா, உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குக்கியில் சேவ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் டீஃபால்ட்டாக குக்கி ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குக்கி ஃபைலை வந்து ஹேக் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு உங்கள் யூடியூப்பை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி குக்கி, நீங்கள் வந்து ப்ரௌசரில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க, ஓகேங்களா, யூடியூப்பில் என்னென்ன, யூடியூப் மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌசரில் லாகின், உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவீங்க, இன்ஸ்டா லாகின் பண்ணுவீங்க, இல்லை யூடியூப் லாகின் பண்ணுவீங்க, என்னென்னலாம் ப்ரௌசரில் நீங்கள் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே குக்கி ஃபைலில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? குக்கியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபைலை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணி சப்போஸ் ஏதாவது உங்கள் மெயிலுக்கோ இல்லை வேறு எதுக்கோ உங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி பேக்ரவுண்டில் அந்த குக்கி ஃபைலை காப்பி பண்ணிடுவாங்க ஹேக்கர்ஸ். இப்போ அந்த குக்கி ஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு உங்கள் எந்த அக்கௌண்ட் வேணாலும் வந்து என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சிங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ வே ஆதென்டிகேஷனே எனேபிள் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்கள் யூடியூப் வந்து லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து உங்கள் மொபைலுக்கு அனுப்புவாங்க. இந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கோடு அனுப்புவாங்க. அந்த கோடு போட்டிங்கனாவோ இல்லை அதை வந்து ஒரு கோடு ஆப்ஷன் காட்டோ அதை கிளிக் பண்ணிங்கனாவோ தான் எனேபிள் ஆகும். டூ வே ஃபேக்ட்ரி ஆதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலுமே உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அது போட்டிங்கன்னா தான் லாகின் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து டூ ஸ்டெப் ஆதென்டிகேஷன் வந்து மேக்ஸிமம் கூகுள் என்ன பண்ணுறதுன்னா டூ ஸ்டெப் ஆதென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. அந்த டூ ஸ்டெப் ஆதென்டிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க உங்கள் யூடியூப் லாகின் பண்ணுறதுக்கோ சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டூ ஸ்டெப் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் மொபைல் உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் எப்போ ஷேர் பண்ணுறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க இல்லை மெயில் அனுப்புகிறீங்கன்னா சப்போஸ் பக்கத்தில் வேறு யாராவது இருந்தால் அதை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் க்ரெடென்ஷியலை நீங்களே வந்து உங்கள் கிட்ட சேஃபாக வச்சுக்கிறதுக்கு
இருக்குது பாருங்கள். ஏன்னா க்ரெடென்ஷியல் மேக்ஸிமம் எது எது யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ, சப்போஸ் தெரியாமல் நம்ம வேறு யாருக்கா ஷேர் பண்ணுவோம், அவங்க வேறு யாருக்கா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து உங்கள் க்ரெடென்ஷியல் வந்து வெளியில் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் நீங்கள் நடத்துனா உங்கள் க்ரெடென்ஷியல் நீங்கள் மட்டும் வச்சுருங்க, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் உங்கள் க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சப்போஸ் உங்களை தவிர வேறு யாராவது உங்கள் வெப்சைட்டையோ உங்கள் உங்கள் ஜிமெயிலையோ உங்கள் யூடியூப் சேனலையோ வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஹேக் பண்ணுறாலும் நீங்கள் கூகுளில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியில் உங்களுக்கு சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பான் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸு சம் வெரிஃபிகேஷன்லாம் கேட்பான், இந்த அக்கௌண்ட் உங்களுதா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் கேட்பான். அந்த வெரிஃபிகேஷனுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து ரெக்டிஃபை பண்ணி மினிபுலேட் ஹேக் பண்ணதை மேக்ஸிமம் ஆஸ் யூஸ்வல் பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம். பட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்கள் க்ரெடென்ஷியல் ஷேர் பண்ண யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து குக்கீஸில் சேவ் பண்ணாதது, உங்கள் க்ரெடென்ஷியலை சேவ் பண்ணாதீங்க ப்ரௌசரில். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேக்டரி ஆதென்டிகேஷன், டூ வே ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரெடென்ஷியலை மேக்ஸிமம் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த த்ரீ ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்கள் ஹேக்கிங்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக அப்படின்னா ஒரு நியர்லி மோர் ஃபேமஸ் 10 to 15 யூடியூப் சேனல் ஹேக் பண்ணாங்க. பட் எனவே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து வேறு ஏதாவது லைவ் ஓடிட்டுருந்தது அவங்களோட. ஏன்னா இப்போ அந்த யூடியூப் சேனலில் மேக்ஸிமம் நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க, அதில் வேறு ஏதாவது ஆடு போட்டுவிட்டோம் நிறைய யூசர்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது சம் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல. சம் ஆஃப்டர் ஹேக் பண்ணதோ சம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் யூடியூப் சேனலில் மறுபடியும் வந்து பேக்கில் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி மிரட்டுவாங்க, நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் இப்போ சேஃபாக இருந்தீங்கனாலும் உங்கள் யூடியூப் சேனலோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு எதுவுமே வந்து ஹேக்கிங் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.